ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாக்டவுன் பார்க்க போகிறோம் என்ன விளக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெலக்கானே கிளிக் பண்ணிவிட்டு நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தான் இருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவாடு அதில் பார்த்தீங்கன்னா உப்பு சார் எங்கள் வீட்டில் எந்த மாதிரி வைப்பாங்க அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன் எங்கள் மம்மி தான் இந்த வீடியோவே எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக அந்த வீடியோ நான் டெடிக்கேட் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு அப்படியே ஒரு ரவுண்டு காட்டியிருந்தேன் மார்னிங்கே பார்த்திங்கன்னா என்னோட தம்பிக்கு தான் பேக் இருந்தேன் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கேட்டிருந்தேன் அதனால பார்த்திங்கன்னா மார்னிங்கே சாதம் பண்ணிட்டாங்க நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு அதை நாங்கள் காலையில் வச்சுக்கிட்டோம் ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் இருக்குல்ல அந்த இதை கிளரி வச்சிருந்தேன் அவனுக்கு தான் டிஃபனில் பேக் இருந்தேன் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா கருவாடு சுத்தமாக பிடிக்கவே செய்யாதுங்க எத்தனை பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்னே தெரியலங்க அது வாழையை கண்டாலே நான் என்னோடய தம்பியும் பார்த்தீங்கன்னா எட்டடி தெரித்து ஓடுவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் ஆனால் எங்கள் மம்மிக்கு பார்த்திங்கன்னா அதுனா ரொம்ப ரொம்ப உயிர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்காக இந்த இதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருந்தேன் எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கவே இல்லைங்க இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொருத்தவங்களும் பிடிச்சிருக்கும் இல்லையா சரின்ட்டு அதை பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு எல்லா திங்ஸும் எங்கள் மம்மி கட் இருந்தாங்க ஒரு வாரமாக அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அவனுக்கு தான் நான் பேக் இருந்தேன் பேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சாம்பார் தான் இருந்துச்சு அதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க சரி அதையே வச்சு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு நினச்சாச்சு நேற்று பார்த்தீங்கன்னா நான் பாஸ்தா பண்ணி சாப்பிட்ருந்தேங்க சூப்பராக இருந்துச்சு இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாஸ்தா எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் பட் இது என்னன்னு தெரியுமாங்க ஒரு சங்கு மாதிரி இருக்கா அதனால நம்ம கிண்டும் போது எல்லாமே உள்ளே போயிடுது அதனால் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா நான் இது பார்த்தீங்கன்னா மூணாவது ஃப்ளேவர் அதாவது மூணாவது இது ரோலு இந்த மாதிரி டிசைன் டிசைனாக இருக்கும்ல பாஸ்தா எனக்கு பார்த்திங்கன்னா எல்லா பாஸ்தாவும் ட்ரை பண்ணணும்னு ஆசை என்னால் எல்லாத்தையுமே நம்ம கிடைக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சேவு தான் கொடுத்து விட்டுருந்தான் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அவன் எதுவும் வேணான்ட்டான் என்னால் சேவை மட்டும் கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா சாம்பாரை ஊற்றி அப்படியே எக்க வச்சு அடிச்சு நொடுக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சிட்டாங்க சரின்ட்டு என்னை கூப்பிட்டாங்க நானும் போனேன் எங்கள் போனதும் இந்த தான் வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த கருவாடை பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க அது பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு மிதந்துட்டு இருந்துச்சுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த உப்புச்சாருக்கு என்னென்ன தேவையானது அப்படின்னு ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு கிட்டே கட் பண்ணியிருக்காங்க அப்புறம் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கருவாடு இருக்குது பார்த்திங்களா அதை ஃபுல்லும் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கிடணும் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம சிக்கன் மாதிரி தான் கழுவணும் போலங்க எனக்கு இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் அதனால் பார்த்திங்கன்னா அதை தான் இருந்தாங்க நான் அதை பார்த்துட்ருந்தேன் சரின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொன்றா கழுவி கழுவி எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டுட்ருந்தாங்க இந்த உப்பு கறி அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா சாரி உப்பு சாறு அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு அந்த மாதிரி பிடிக்காதுங்க என்னால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க வீட்டில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அவள் அதிகமாக கொண்டு வருவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கொண்டு வருவாள் மீன் ஐட்டம் அந்த மாதிரி தான் நிறைய கொண்டு வருவாள் அவங்க ஊர் சைடு மீன் அதிகமாக கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஏமாற்றி ஏமாற்றி எனக்கு ஊட்டி விட்டுருவாங்க அப்போ கூட எனக்கு தெரியாது நம்மளாக சாப்பிடும் போது கூட அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஏமாத்தி தெரியாமல் சாப்பிட்றது வந்து அது ஒன்றும் தெரியாதுல்ல எங்கள் மம்மியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் அந்த கருவாட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரை பண்ணிலாம் கொடுப்பாங்க அந்த ஃப்ரை சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே சாப்பிட கற்றுட்ருக்கேன் ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஃப்யூச்சரில் உதவும் அதனால் பார்த்திங்கன்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறது தானே வாழ்க்கை அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சாப்பிட்டு பழகிக்கிடணும் அதுக்குனால பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கலைனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு சாப்பிட சாப்பிட பார்த்திங்கன்னா நம்ம நாக்கில் ஒட்டிக்கிடும் அதனால நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது அதனால பார்த்திங்கன்னா நானும் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை மீனை ஃபுல்லும் கழுவிட்டு அந்த இதில் உள்ள மண்டை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது குழம்பு மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தாங்க நான் கூட குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் இல்லை அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு கடாயும் வச்சாச்சு கடாய் சூடானதும் பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கிட்டாங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் நல்லாவே பொரிஞ்சுக்கிடட்டும் கருக விட்டுறாதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரியட்டும் எனக்கு பாருங்கள் எப்படி நல்லா சூடாகிக்கிட்டே வருதா நான் பார்த்திங்கன்னா அதை தாங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தேன் சரிண்ட்டு அது சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சுருந்தாங்க அதையும் போட்டாச்சு அது போட்டு கருவேப்பில்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் இந்த மாதிரி எல்லாமே போட்டாச்சு போட்டு இதை ஃபுல்லும் தான் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம வதக்கி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து அந்த கருவோடையும் நம்ம தூக்கி போட்டுக்கலாம் பாருங்கள் எங்கள் மம்மி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச தக்காளி உள்ளே போட்டு அது கொஞ்சம் நேரம் வேகிற அளவு நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ஜீரகம் இருந்தால் அதையும் எடுத்து அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க அது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் சுற்றி சுற்றி நல்லா கிளறி விட்டாச்சு அது கிளறி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் உப்பு மறந்துடாதீங்க அதாங்க முக்கியம் உப்பு இல்லைன்னா ரொம்ப தப்பாகி போயிடும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளியை நம்ம போட்டுக்கலாம் இதோடு நூறு தடவை நான் சொல்லிட்டேன் அந்த தக்காளி வரவே இல்லை கடைசி பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டாச்சு போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு வதங்கலாம்னு நினச்சிங்கன்னா வழக்கம் போல தான் வதங்காமல் இருக்கிறதுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிரும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஏன்னு தெரியல தெரிஞ்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி முடிஞ்சிருச்சு என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா எனக்காக எக் எடுத்துகிட்டு வந்திருந்தான் அவங்க கூட தான் காலையிலேயே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் காலேஜுக்கெலாம் கிளம்பி பக்காவாக ரெடி ஆகிட்டு இருந்தான் சரின்ட்டு இந்த முட்டையை ஒரு வாரமாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா கருவாடை வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் போடும்போது நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே அப்படியே மீன் குழம்பு மாதிரி இருந்துச்சு அதை ஃபுல்லாக நல்லா அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற அளவு ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கலாம் பாருங்களேன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் பொடி தான் ஆட் பண்ணாங்க அதுவே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஆயிடுச்சு மித்தபடி பார்த்தீங்கன்னா அந்த காரத்துக்கு இந்த மாதிரி எதுவுமே மசால் பொடியெல்லாம் போடலை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பாருங்களேன் லைட்டாக பொடி தான் போட்டாங்க அதுவே செம்ம கலர் ஆயிடுச்சுங்க அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சாண்டு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தாங்க நல்லா எல்லா பக்கமும் படுற அளவு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா பெருங்காயம் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா நான் பெருங்காயமும் போட்டுட்டேன் போட்டு இதை எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ கிளற போகிறோம் பாருங்களேன் நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கருவாடு பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா நான் அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அது மண்டையெல்லாம் பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா அதை ஒன்று ஒன்றா பிடுங்கிகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்துருச்சுங்க ஒரு வழியாக உப்பையும் போட்டாச்சு போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம ஏன்னா உப்பு போட்டாதாங்க நம்ம நாக்கு அப்படிப்பட்ட நாக்கு வேறு என்ன பண்ணுறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு புளியை பார்த்தீங்கன்னா சைடில் கரைச்சி வச்சுருங்க எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தாங்க அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் புளியோட சேர்ந்து போட்டுறாதீங்க புளி எடுத்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியை மட்டும்தான் போடணும் சாரி ஊற்றணும் அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றிக்கலாம் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி வந்துடுங்க இது பாருங்க எப்படி ஆயிடுச்சின்னு எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதை நல்லா கிளறையும் ஆரம்பிச்சிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் நல்லா கொதிச்சு முடிச்சிருச்சுன்னா சூப்பரான கருவாட்டு உப்பு சார் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சீரியஸாகவே ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் என்னங்க சோத்தில் போட்டு சாப்பிட்றது தான் வேலை எங்கள் மம்மி எப்படா சாப்பிடுவோங்கிற ஆர்வத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைனலாக அந்த இது வந்துருச்சு என்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கொஞ்சோண்டு மிளகு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் ஃபைனலாக இந்த டிஷ்ஷு ஓவராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நாங்கள் எங்கள் மம்மியும் பார்த்தீங்கன்னா சாதத்தை வச்சு நல்லா கருவாட்டுலாம் வச்சு அடிச்சு முறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் வீட்டில் போய் அடிச்சு முறுக்குங்க அவ்வளோதாங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டா பாய்